ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்ட்ராடே வியூ சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே லெவலுக்கு தேவையான லெவல்ஸ் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்ற பார்த்துட்டு நாளைக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடேக்கு எந்த லெவல் அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது பாருங்கள் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது நம்ம பிஓட் லெவலுக்கு கீழேயும் சப்போர்ட் லெவலுக்கு கீழேயும் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்துட்டு சப்போர்ட் 2 பிரேக் பண்ணிடுச்சு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் லோ வந்து 17574 அப்படின்ற லெவல் கிட்ட வந்து திரும்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ட்ராவல் ஆனது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட் லெவல் வந்துட்டு திரும்ப நம்மளுக்கு மேலே ட்ராவல் ஆகும்போது அது ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா, அந்த லெவலே தான் இன்றைக்கி நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு. க்ளோசிங் வைக்கும்போது 17704 அப்படின்ற லெவலில் க்ளோசிங் வச்சிருக்காங்க. அதிகபட்சம் நிஃப்டி வந்து 121 புள்ளிகள் மைனஸு, பேங்க் நிஃப்டி 130 புள்ளிகள் மைனஸ். இது வந்து நிஃப்டியில் நடந்திருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு தேவையான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிப்போம். ஓகேங்களா, அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியை ஓப்பன் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆனது காலையில். ஃபஸ்ட்டு கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 42384 அப்படின்ற லெவலில் கொடுத்துருந்தோம். பட் அந்த லெவல் கட்டே மார்க்கெட்டு போயிட்டு அதிகபட்ச ஹை வந்து பாருங்கள் 42365 அப்படின்ற லெவல் வரைக்கும் அதிகபட்சம் போயிருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்துச்சு. பிவோட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் நம்ம 41690 அப்படின்ற லெவல் கொடுத்துருந்தோம். பட் அது அதுக்கிட்ட வரலினாலும் இந்த லெவல்கிட்ட சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக அப்படியே சைடுவேல ட்ராவல் ஆகிட்டு போச்சு. திரும்ப வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணிச்சு. பட் இருந்தாலும் ஒரு கணிசமான அமௌண்ட்டில் வந்துட்டு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் கொடுத்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து அப்படியே சைடுவேலே போய் முடிச்சிருக்காங்க. க்ளோசிங் வைக்கும்போது 42216 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது வந்து இன்றைக்கி இன்ட்ராடேல நடந்தது. ஓகேங்களா, நாளைக்கு சப்போர்ட் லெவல் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அதுக்கு கேண்டில் ஸ்டிக்கில் இருந்து நம்ம டே சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டே சார்ட்டுக்கு 5 மினிட்ஸ்ல இருந்து டே சார்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ டே சார்ட்ல இன்னைக்கு நடந்த க்ளோசிங்க வச்சு நம்ம டே சார்ட்ல நாளைக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க மார்க் பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சது வச்சு பார்க்கும்போது பாருங்க, இன்னைக்கு ஓப்பன் ஹை ரெண்டுமே வந்துட்டு சேமா இருந்தது. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு 42603, அதிகபட்சம் 42603 அப்படின்ற லெவல் தான். லோ 41799 போயிருக்காங்க. சரி, ஓகே. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட பிவோட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணுவோம். நமக்கு தேவையான நாளைக்கு இன்றைய தேவையான பிவோட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் 42221 அப்படின்ற லெவலில் வந்து பாருங்கள் ஒரு பிவோட் லெவலாகவும், அடுத்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம எங்கே செட் பண்ண போகிறோம் அப்படின்னா 42643 அப்படின்ற லெவலில் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகும். இதை மாற்றிக்கலாம் ஒரு நிமிஷம். இந்த ரெண்டுமே நேரில் இருக்கிறங்காட்டிக்கு கரெக்டாக எடிட் பண்ண முடியல. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் செட் பண்ணிடலாம், 43025. இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா அப்ளை சொன்ன மாதிரி தான் 42643 அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துடலாம். ஓகேங்களா, சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 849 அப்படின்ற லெவல் வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவலாகும். செகண்ட் சப்போர்ட் லெவல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 41417 அப்படின்ற லெவல் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. இது அப்படியே நம்ம நிஃப்டிக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா, நிஃப்டியில் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். நிஃப்டிக்கும் பாருங்கள், நிஃப்டி பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஹை வந்துட்டு ரெண்டுமே சேமாக இருக்குது. நிஃப்டி இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிவோட் லெவல் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு, சரி நிஃப்டி பொறுத்தளவுக்கு 17714. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிவோட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் 17854 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா 18003 அப்படின்ற லெவலில் வந்துட்டு ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்.
சப்போர்ட் லெவல் 17,565 17,565 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. செம் அதையும் பிரேக் அவுட் பண்ண முடியுற பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட் லெவல் 17,425 இது வந்து பாருங்கள் செகண்ட் சப்போர்ட் லெவல் ஓகேங்களா. இது அப்படியே கொஞ்சம் மைனஸ் பண்ணிப்போ சின்னது பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில்லாம் மாற்றிக்கலாம். நாளைக்கு இந்த பிவோட் லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவாக இருக்கிறது பாருங்கள். சப்போர்ட்டில் இன்றைக்கி பிவோட் லெவல் நம்ம நாளைக்கு வரைஞ்சிருக்கோம். இந்த லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி கேப் டவுன் ஆன மாதிரி நிஃப்டி பொறுத்தளவுக்கு நாளைக்கு கேப் டவுன் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 17,565 அதுக்கு நியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 574 வந்துட்டு டே லோ இருக்குது. இந்த டே லோ பிரேக் அவுட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நிஃப்டி பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நெகட்டிவ்ல வந்ததுன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து போகலாம். பட் இந்த இடம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் லெவல். அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் லெவல் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த ரெண்டு லெவலையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி பொறுத்தளவுக்கு திரும்ப 17,400 அப்படின்ற லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டிமெண்ட் ஓப்பன் ஆகும்போது சேம் அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து லெவல் 17,842 அப்படின்ற லெவல் இருக்குது. அதுக்கு மேலே தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொடுத்துருக்கோம். இந்த லெவல் போகுமா அப்படின்றது நாளைக்கு நம்ம லைவாக செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சென்டிமெண்ட் தான் தெரியுது. பேங்க் செக்டர்ஸ் பியூர் லெவலுக்கு பக்கத்தில் இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. ஹையும் பார்த்திங்கன்னா 42,365 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகணும். இந்த ப்ளூ லைன் நீங்கள் மார்க் பண்ணியிருக்க மாட்டீங்களா. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு அப்ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே டச் பண்ணி திரும்ப நெகட்டிவ் சென்டிமெண்ட் எடுத்து சப்போர்ட் லெவல்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பட் ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணி திரும்ப வரும் அப்படின்னா இந்த லோ இருக்குது பாருங்கள் 41,591 அப்படின்ற லோ வந்துட்டு ப்ரீவியஸ் டேவோட லோ 13ஆம் தேதி நடந்த லோ வந்துட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருக்குது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்குது அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் சென்டிமெண்ட்டே தொடரும் அப்படின்றது நம்மளோட ப்ரிடிக்ஷனாக இருக்குது. என்ன நடக்குதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்ட்ரா டே லெவலுக்கு தேவையான லெவல்ஸ் மட்டும்தான் வந்துட்டு என்னோட ப்ரிடிக்ஷனை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஓகே. தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங்.